வெல்கம் பேக் டு ஷோ. நீங்க பாத்துட்டு இருக்கிறது வேந்தர் டிவி வழங்கும் தயங்காம கேளுங்க பாஸ், ஸ்பான்சர்ட் பை காமாகா டாட் காம். டாக்டர், ஜென்ரலாகவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பொசிஷன்ஸ் பற்றியெல்லாம் பேசியிருக்கோம் நம்ம ஷோவில். பட் ஒரு மேல் ஒரு திருமணம் ஆக போகிறவங்களாக இருக்கட்டும், இல்லை வந்து ஒரு ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்க ஒரு கப்பலாக இருக்கட்டும், அந்த ஆணுக்கு நீங்கள் என்ன டிப்ஸ் கொடுப்பீங்க சீக்கிரமாக ஒரு ப்ரெக்னென்சி அட்டைன் பண்ணுறதுக்கு, இல்லை ஒரு பேரண்ட்ஹுட்டுக்கு போகிறதுக்கு என்ன மாதிரியான டிப்ஸ் நீங்கள் வந்து கொடுப்பீங்க? மேல் ஃபர்டிலிட்டிக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து வெயிட்டுங்க. எனக்கு பொறுத்த வரைக்கும் வெயிட் லாஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஆக்டிவாக இருக்கணும், ஸோ எக்ஸசைஸ் பண்ணணும். அத்லீட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, பட் அட்லீஸ்ட் ஏதாவது ஒரு 45 minutes to 1 hour வந்து வாக் பண்ணலாம் டெய்லி. அண்ட் வெயிட்டை கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டிங்கனாலே உங்களுடைய ஸ்பர்ம்ஸும் பெட்டராக இருக்கும். ப்ளஸ் லைக் வந்து நீங்கள் யங்காகவும் இருப்பீங்க பார்க்க, ப்ளஸ் உங்களுடைய பிளட் ஃப்ளோ எல்லாமே வந்து பெட்டராக இருக்கும். மேல் ஹார்மோன் லெவல்ஸ் வந்து மேலே வந்துடும். ஸோ ஒபீசிட்டி வந்து நம்பர் ஒன் காரணம், அது வந்து நம்ம வந்து தவிர்க்கணும். ரெண்டாவது வந்து குட் லைஃப் ஸ்டைல், அதாவது குட் ஈட்டிங் ஹேபிட்ஸ். கண்டதையும் சாப்பிடக்கூடாது. ஸோ காமனஸ்ட் டயட் நீங்கள் ஆம்பளை பசங்களாம் கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, சாப்பிட்றது வந்து பிரியாணி தான். ஓகே, ஸோ நான் கொடுக்குற முக்கியமான அட்வைஸ் தயவு செஞ்சு பிரியாணியை கட் பண்ணுவாங்க. ஸோ ஏன்னா அங்கே இருக்கிற அந்த ரிச் ப்ராடக்ட்ஸ் நம்ம ஊரில் நிஜமாலே நல்லா பண்ணுவாங்க. ஸோ இட்ஸ் வெரி டெம்டிங். அந்த பசங்க வாரத்துக்கு 3 வாட்டி 4 வாட்டி பிரியாணி சாப்பிட்றது, ஏதோ 10 நாளில் 1 நாள் சாப்பிட்டேன்னு இருக்காது. ஸோ அப்படி இருந்ததுன்னா டெஃபினட்டாக வந்து அந்த ரெட் மீட்டு, கொலஸ்ட்ரால் எல்லாமே வந்து ப்ராப்ளமாக இருக்கும். ஸோ ஒபிசிட்டிக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கான்ட்ரிபியூட் பண்ணுறது வந்து ஃபுட். ஸோ ஃபுட் வந்து நம்ம வந்து பார்த்துக்கணும். அப்புறம் வந்து ஸ்லீப் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அட்லீஸ்ட் ஒரு 6 to 7 hours ஆஃப் குட் ஸ்லீப் எடுத்துக்கிட்டாங்கன்னா வந்து பெட்டர். ஸ்மோக்கிங், ட்ரிங்கிங் இந்த மாதிரி ஹேபிட்ஸ் எல்லாம் வந்து அவங்க கட் பண்ணால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ மெயின் திங் இஸ் ஆக்டிவாக இருக்கணும். அண்ட் ஃபர்டிலிட்டி ப்ரிசர்வ் பண்ணுறதுக்கு ஒரு முக்கியமான விஷயங்கள் என்னென்னா ஹீட்டு. ஸோ ஹீட் இல்லாமல் பார்த்துக்கணும். ஸோ ஹீட்னால் நிறைய பேர் வந்து பாடியே வந்து வார்மாக இருக்குன்னு வாங்க. பட் ஜென்ரலாக நீங்களே உங்களை சப்ஜெக்ட் பண்ணிக்காதீங்க ஹீட்டுக்கு. அதாவது ஸ்டீம், சோனா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா லைக் நிறைய வந்து நிறைய பேருக்கு வந்து ட்ரை ஹீட்டெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து டேஞ்சரஸாக இருக்கும். ஸோ அந்த ஹீட்டுக்கு வந்து டோன்ட் சப்ஜெக்ட் யுவர் செல்ஃப். ஜிம்முக்கு போய் ஸ்டீம் எடுத்தேன் அந்த மாதிரியெல்லாம் வந்து பண்ணாதீங்க. அண்ட் கண்ட மெடிசன்ஸும் எடுத்துக்காதீங்க. ஸோ ஓவர் த டாப் இல்லாட்டி ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி சாப்பிடாதீங்க. எஸ்பெஷலி ஜிம் பண்ணுறவங்கலாம் லைக் இந்த ஸ்டீராய்டு மெடிசன்ஸு இல்லாட்டி சப்ளிமெண்ட்ஸ்ன்னு சொல்லி கண்டதையும் சாப்பிட்றது. ஸோ இதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு செல்ஃபோன் ரேடியேஷன் நமக்கு தெரியும். ஸோ செல்ஃபோன் ரேடியேஷன் வந்து எல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ ட்ரௌசர் பாக்கெட்டில் வந்து ஃபோன்ஸ் வைக்காதீங்க. ஸோ இந்த மாதிரி பேசிக் லைஃப் ஸ்டைல் அட்வைஸ் இருந்தாலே ஸ்பர்ம்ஸ் வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். பட் ஹேவிங் செட் தட், இப்போ வந்து குளோபல் சேஞ்ச் இஸ் ஸோ மச், கிளைமேட்டிக் சேஞ்ச் வந்து அவ்வளோ நடக்குது. அண்ட் ஓசோன் லேயரே காணும், இப்போ எல்லாம் தேடிட்டுருக்காங்க ஓசோன் லேயர் எங்கே இருக்குன்னு. ஸோ அதனால் வந்து டிலே பண்ணாதீங்க. ஸோ ப்ரெக்னென்சி கல்யாணம் ஆனப்புறம் தள்ளி போடலாம், கெரியர் ஓரியன்டாக போடலாம்னு சொல்லி டிலே பண்ணாதீங்க. ஏன்னா முன்ன மாதிரி இல்லை. ஒரு 10 years 15 years முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா யூ கேன் வெயிட், ஏன்னா வந்து அப்போ வந்து கண்டிஷன்ஸ் ஆர் பெட்டர். பட் இப்போ வந்து ரொம்ப மோசமாகிட்டே போகுது. ஸோ இப்போ கல்யாணம் ஆனப்புறம் உடனே பேபி வச்சுக்கணும்னு இருந்தீங்கன்னா அதை சீக்கிரம் வச்சுக்கோங்க. டிலே பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் நிறைய ப்ராப்ளம்ஸ் அதனாலேயே வந்து வர சான்ஸ் இருக்குது. பட் ஜென்ரலாக டாக்டர், நிறைய இடங்களில் நம்ம கேள்விப்பட்டிருப்போம், நிறைய பைக் ஓட்டுறவங்க இப்போ அந்த மாதிரி வேலைகள் பார்க்குறவங்களுக்குலாம் வந்து ஸ்பெர்ம் கவுண்ட் சீக்கிரமாக கம்மியாகிடுது அப்படின்றாங்க, இது உண்மையா? பைக் ரைடிங் எஸ் நிறைய பேர் இது வந்து ஆக்சுவலாக கேட்பாங்க. பைக் ரைடிங் வந்து ரொம்ப நேரம் வண்டி ஓட்டுறேன் நான், அதனாலேயே இருக்குமான்னு. எஸ் டெஃபினெட்லி தெர் இஸ் சர்டன் அமௌண்ட் ஆஃப் ஹீட் வரலாம், வைப்ரேஷன்ஸ் இருக்குது. மோர் தென் தட் வந்து ஃபர்டிலிட்டியோடு நிறைய வந்து பைக் ரைடிங், நம்ம ஊரில் பைக் ரைடிங்னா இட்ஸ் பேசிக்லி மோட்டர் பைக். இப்போ பைக் ரைடிங்னு அயல் நாடுகளில் வந்து சைக்கிள் ஓட்டுறது தான் சொல்லுவாங்க. ஸோ இதில் வந்து அந்த சைக்கிள் சீட்டில் வந்து உட்காடுறப்போ லைக் அந்த பெரினியம் வந்து, பெரினியம்ன்றது இந்த அடித்தளம், அதாவது டெஸ்டிஸ்க்கு கீழே இருக்கிற ஒரு போர்ஷன், அந்த இடத்துல வந்து நிறைய இம்பார்ட்டன்ட் பிளட் வெசல்ஸ் இருக்குது. ஸோ அந்த இம்பார்ட்டன்ட் பிளட் வெசல்ஸ் தான் வந்து ஆணுறுப்புக்கு வந்து ரத்த ஓட்டத்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணுறது. ஸோ அந்த இடத்துல வந்து நிறைய ப்ரெஷர் இருந்ததுன்னா, ஸோ ஐ எம் நாட் டாக்கிங் டெய்லி ஒரு 20 minutes சைக்கிள் பண்ணுறவங்க அவங்களெல்லாம் ஐ எம் நாட் டாக்கிங். பட் நிறைய பேர் நீங்கள் பார்த்தீங்கன்னா டெய்லி 30 kilometers 40 kilometers இந்த மாதிரி ஹெவியாக வந்து பைக் ரைட் பண்ணுவாங்க. அண்ட் லாங் டிஸ்டன்ஸ் சைக்கிளிஸ்ட் இவங்களுக்கெல்லாம் வந்து டெஃபினட்டாக வந்து செக்ஷுவல் ப்ராப்ளம் வந்து வர சான்ஸ் இருக்குது. ஸோ அந்த அவேர்னஸ் வந்து அவங்களுக்கு இருக்கணும். ஸோ பட் அது மற்றபடி ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து ஃபர்டிலிட்டிக்கு வந்து பைக் ரைடிங் வந்து டேஞ்சரஸ் தானா கிடையாது, தெர் இஸ் நோ சயின்ஸ். டாக்டர் நேர் லைனில் இருக்காங்க, பேசிட்டு இதை பற்றி தொடர்ந்து பேசுவோம். வணக்கம், தயங்காமல் கேளுங்க பாஸ், உங்கள் பேர் சொல்லுங்கள். சார் வணக்கம். சார் வணக்கங்க. சார் இப்போ என்னோட ஏஜ் 24 ஆகுது சார். என்னோட நேம் ரவி. சரி, எனக்கு என்ன சந்தேகம்னா, நம்ம இப்போ மாஸ்டிபேஷன் பண்ணாமல் இருக்கனால ஏதாவது கேன்சர் வச்சுனா அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் வரும்ன்ற மாதிரி ஒரு ரூமராக என்னன்னு. மாஸ்டிபேஷன் பண்ணலன்னா கேன்சர் வருமானு கேட்குறீங்களா?
ஆமா சார், அது பண்ணாம இருந்தா ஏதாவது கேன்சர், நாட் ஒன்லி ஃபார் கேன்சர் இல்ல சார், என்ன ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படின்ற மாதிரி. இல்ல இல்ல ஒன்னும் ப்ராப்ளம் இல்லைங்க. ஆக்சுவலி ஐம் வெரி சர்ப்ரைஸ் நீங்க இந்த மாதிரி கேக்குறீங்கன்னு, ஏன்னா ஃபோன் பண்ணி கேக்குறவங்களா மாஸ்டர்பேஷன் பண்ணா ஏதாவது பிரச்சனை வருமா தான் கேட்பாங்க. நீங்க தான் முதல் நாள் ஃபோன் பண்ணி பண்ணலன்னா ஏதாவது ப்ராப்ளம் வருமானு கேக்குறீங்க. ஒன்றுமே ப்ராப்ளம் இல்லைங்க, இட்ஸ் கம்ப்ளீட்லி அப் டு யூ. நீங்கள் மாஸ்டர்பேஷனோ செக்ஸோ நீங்கள் பண்ணுறீங்களோ பண்ணலையோ ஒன்றும் கேன்சர்லாம் வர்றதுக்கு வந்து வாய்ப்பே கிடையாது. பட் நிறைய ஆய்வுக்கூறுகள் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாஸ்டர்பேஷன் பண்ணால் ஆண்களில் ப்ராஸ்டேட் கேன்சருடைய சான்ஸ், அதாவது என்ன இன்சிடென்ஸ் ஆஃப் ப்ராஸ்டேட் கேன்சர் வந்து யார் யாரெல்லாம் நிறைய மாஸ்டர்பேட் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து குறைவாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு ஆய்வுக்கூறு இருக்குது. ஸோ அந்த விதத்தில் வேணால் ஒரு கோரிலேஷன் நம்ம வந்து கேன்சருக்கும் வந்து மாஸ்டர்பேஷனுக்கும் வந்து அசோசியேட் பண்ணலாம். பட் பொதுவாக பார்த்தீங்கன்னா மாஸ்டர்பேஷன் வந்து ஐ மீன் இட்ஸ் அ ஃபீல் குட் திங், நிறைய நல்ல ஹார்மோன்ஸ் ரிலீஸ் ஆகுது, நிறைய நல்ல பாடிக்கு வந்து நிறைய நல்ல விஷயங்கள் வந்து நடக்குது மாஸ்டர்பேஷனால். ஸோ அதனால் லாட் ஆஃப் பீப்புள் டூ இட் காமன்லி. அது பண்ணுறதுனால ஸ்பெசிஃபிக்காக கேன்சர்ஸ் ப்ரொடெக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைக் ஐ செட், வெறும் ப்ராஸ்டேட் கேன்சர் மட்டும்தான் ப்ரூவன் பெனிஃபிட் இருக்கு. டாக்டர், இப்போ இந்த கனவுல வந்து விந்து வரி வருதல் நம்ம நிறைய தடவை கேள்விப்பட்டிருக்கோம், நம்ம காலர்ஸே நிறைய தடவை ஃபோன் பண்ணி பேசியிருக்காங்க. ஆனால் என்னோட குவெஸ்டின் என்னன்னா, இது ஆண்களுக்கு மட்டும்தான் இருக்குமா, இல்லை கனவுல இந்த மாதிரி ஆர்கேசம் வருது பெண்களுக்கும் நடக்குமா டாக்டர்? ஃபீமேல் ஆல்சோ ஹாவ் வெட் ட்ரீம்ஸுங்க. ஐ மீன் அவங்களுக்கு வந்து எஜாகுலேஷன் மாதிரி இருக்காது, பட் அவங்களுக்கும் டெஃபினட்டாக நாக்டர்னல் ட்ரீம்ஸ் நிறைய வரும். அண்ட் நிறைய பேர் வந்து வென் தே கெட் அப் தேசே, எனக்கு வந்து லைக் ஒரு வெட்னஸோட வந்து நான் எழுந்துக்கிட்டேன் டாக்டர்னு சொல்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இட் இஸ் அ காமன் திங். ஸோ வெஜைனல் லூப்ரிகேஷனை தான் அவங்க வந்து அந்த வெட்னஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வென் தே சே வெட் ட்ரீம்ஸ்னு ஒரு ஃபீமேல் சொன்னாங்கன்னா தட் இஸ் மோர் லைக் இது. பட் ஃபீமேல் ஆர்காசம் இந்த ஸ்லீப் வந்து அவ்வளோ இட்ஸ் நாட் காமன், பட் அந்த வெட்னஸ் எஸ் டெஃபினட்டாக அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. பட் ஆர்காசமாக இருக்கா இல்லையான்றது டீடைல் ஹிஸ்ட்ரியில் தான் தெரியணும். நம்ம ஷோவில் நீங்கள் அடிக்கடி சஜஸ்ட் பண்ணுறது இல்லை, அடிக்கடி வந்து ஒரு டிப்ஸாகவே கொடுக்கறது வந்து மாஸ்டர்பேஷன் பற்றி தான் சொல்லிட்டுருக்கீங்க. அது வந்து ரொம்ப ஹெல்த்தியான ஒரு விஷயம், இயல்பான விஷயம், இதை பார்த்து பயப்பட வேண்டாம், அந்த மிஸ்கன்செப்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணணும்னு நிறைய தடவை சொல்லியிருக்கீங்க டாக்டர். ஆனால் என்னோட க்வெஸ்சன் என்ன, நிறைய பேர் நம்ம யூடியூப்லேயும் கேட்டது தான், நானும் கேள்விப்பட்டிருக்கேன், மாஸ்டர்பேஷன்லேயே ஈடுபடலை அவங்க செக்ஷுவல் லைஃப்பில் ஆக்டிவாகவே இல்லாத ஒரு பட்சத்தில் ஆணுக்கும் பெண்ணுக்கும் வந்து பார்த்திங்கன்னா வயிற்று வலி, அடிக்கடிக்கு ஸ்டமக் பெயின் வரும்னு சொல்கிறாங்க, இது உண்மையா? ஓகே, ஸோ நீங்கள் சொல்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஐ திங்க் நீங்கள் யூ ரெஃபரிங் டு த ப்ளூ பால் சிண்ட்ரோம்னு நினைக்கிறேன். ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா எரெக்ஷன் வந்து டிசையர் நிறைய வந்தால் ஆண்களில் வந்து விரைப்பைக்கும் சரி ஆணுறுப்புக்கும் சரி நிறைய ரத்த ஓட்டம் போகும். ஸோ அந்த மாதிரி நிறைய ரத்த ஓட்டம் போச்சுன்னா டெஃபினட்டாக ஸ்க்ரோட்டம், அதாவது விரைப்பை வந்து விரிவடையும், ஏன்னா ரத்த ஓட்டம் நிறைய இருக்குது. கஞ்சஷன் அப்படின்னு சொல்லுவோம், இது வந்து ஸ்க்ரோட்டல் கஞ்சஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த மாதிரி விரிவடைந்த நிலைமையில் மாஸ்டர்பேஷன் பண்ணியோ இல்லை செக்ஸ் பண்ணியோ ஐ மீன் விந்து ரிலீஸ் ஆகலைன்னா அந்த கஞ்சஷன் அப்படியே இருக்கும், அந்த ரத்த ஓட்டம் வந்து அப்படியே தான் இருக்கும், அந்த ரத்த ஓட்டம் வந்து அங்கேருந்து போக வாய்ப்பு இல்லை. ஸோ அந்த ரத்த ஓட்டம் அங்கேருந்து போக வாய்ப்பு இல்லைன்னா டெஃபினட்டாக அந்த கஞ்சஷனால் இவங்க நிறைய பேர் வந்து வலின்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்க வந்து அடி வயிறில் வலின்னு சொல்லுவாங்க, ஏன்னா விரையில் இருக்கிற நர்வ்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்டமக்கு தான் பாயிண்ட் பண்ணுது. ஸோ அங்கே தான் வந்து உங்களுக்கு வலி தரும், விரையில் ஏதாவது ஒரு அடிபட்டுதுன்னா அடி வயிற்றில் தான் வலின்னு சொல்லுவாங்க. ஸோ இங்கே கஞ்சஷன் இருந்தால் டெஃபினட்டாக அடி வயிறுலேயும் ஒரு ஹெவினஸ் அந்த மாதிரி வரும். ஸோ பட் இதுக்கு ட்ரீட்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ஒன்லி ஹேவிங் செக்ஸ் ஆர் மாஸ்டர்பேஷன். மாஸ்டர்பேட் பண்ணி விந்து வெளியேற்றினா டெஃபினட்டாக வந்து உங்களுக்கு வந்து அந்த இது வந்து குறைஞ்சிரும், அந்த கஞ்சஷன் குறைஞ்சிரும். கஞ்சஷன் குறைஞ்சாலே இந்த அடி வயிற்றில் இருக்க வலியும் வந்து குறைஞ்சிரும். டாக்டர், இந்த டாபிக்கை பற்றி தொடர்ந்து பேசலாம். வணக்கம், தயங்காமல் கேளுங்க பாஸ், உங்கள் பேர் சொல்லுங்க. வணக்கம், சந்திரசேகர் வேலுக்காட்பாடியிலேருந்து பேசுகிறேன். உங்கள் கேள்வி நீங்கள் டாக்டர் கிட்ட கேட்கலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சந்திரசேகர், சொல்லுங்க. ரொம்ப சந்தோஷம் சார். சோ இன்னைக்கு வந்து ஒரு க்வெஸ்சன் ஓட வச்சிருக்கேன். என்ன சந்திரசேகர், ஒரே ஒரு கேள்வி கேக்குறீங்க? அவ்வளவுதான், நீங்க சூப்பரா நிறைய தத்துவங்கள் எல்லாம் சொல்றீங்க ஷோல. சோ இந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் அப்படிங்கறது நம்ம எல்லாருக்குமே தெரியும், டெஸ்ட் மூலியமா தான் கண்டுபிடிக்க முடியும் ஹார்மோன் இம்பேலன்ஸ் இந்த நபருக்கு இருக்கு இல்லன்னு. சோ ஆண்களுக்கு தனியா பெண்களுக்கு தனியா பிசிக்கலா என்ன மாதிரியான சேஞ்சஸ் இல்ல அப்படின்னா ஹார்மோனல் இன்பேலன்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிற சந்தேகத்துக்கு பெற்றோர்கள் வரலாம். குறிப்பிட்டு இது டீன் ஏஜ் குழந்தைகளுக்கு நீங்க சொல்ற ஒரு சின்ன விஷயம், பேரண்ட்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும் எனக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும், சொல்றீங்களா? ஓகே ஓகே, நன்றி சந்திரசேகர். ஸோ மெயினாக ஹார்மோன் இம்பேலன்ஸ் பற்றி பேசுகிறார் சந்திரசேகர். ஐ திங்க் அவருக்கு பிடிச்ச ஃபேவரட்டான டாபிக் வந்து ஹார்மோன்ஸ்ன்னு நினைக்கிறேன். ஸோ ஆண்களில் வந்து ஐ மீன் விடலை பருவத்தில் தான் ஹார்மோன்ஸ் வந்து செக்ரெட்டாக ஆரம்பிக்குது. ஸோ முக்கியமான விஷயம் வந்து விரைப்பையோட சைஸ், ஆணுறுப்போட சைஸ், இதெல்லாம் வந்து நார்மலாக இருந்தாலே நமக்கு வந்து ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஒன்றும் இல்லைன்னு தெரியும். அப்புறம் வாய்ஸ் எந்த டைமில் பிரேக் ஆகணுமோ அந்த டைமில் வாய்ஸ் பிரேக் ஆகுது, அப்புறம் பியூபிக் ஹேர் வளர்ச்சி. ஸோ இதெல்லாம் வந்து இம்பார்ட்டன்ட் திங்ஸ் நம்ம வந்து ஆம்பளை பசங்களில் வந்து நோட்டீஸ் பண்ணோம். இதெல்லாம் கரெக்டாக இருந்ததுன்னா தென் ஹார்மோன் இம்பேலன்ஸ் இல்லைன்னு நம்ம எடுத்துக்கலாம்.
பெண்களில் வந்து அதே மாதிரி வந்து பீரியட்ஸ் வருது, அப்புறம் வந்து பிரெஸ்ட் பட் வந்து டெவலப் ஆகுது, அவங்களுக்கும் ஆக்சிலரி ஹேர் வந்து டெவலப் ஆகுது, அப்புறம் வந்து அவங்களுடைய ஹிப்போட வித் வந்து வைடன் ஆகுது. ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்து நம்ம நோட்டீஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி சேஞ்சஸ் நம்ம நோட்டீஸ் பண்ணி இதிலெல்லாம் நார்மலாக இருந்ததுன்னா தென் ஓகே மேஜராக ப்ராப்ளம் ஒன்றும் இல்லைன்றது நம்ம எடுத்துக்கலாம். நிறைய முறை வந்து பெண்களுக்கு வந்து ஆனோவிலேட்டரி பீரியட்ஸ் வரும். ஸோ அதாவது பீரியட்ஸ் வரும் பட் வந்து வயிற்று வலி இருக்காது, ஐ மீன் அந்த பீரியட் பெயின் இருக்காது. ஸோ அது வந்து ஆனோவிலேட்டரி ஸ்டார்டிங் டைமில் அவங்களுக்கு எக் ரிலீஸ் ஆகாது, பட் போக போக தென் பீரியட்ஸில் வந்து அந்த எக் ரிலீஸ் ஆக அவங்களுக்கு வலி வரலாம். ஸோ இது வந்து ஒரு நார்மல் சேஞ்ச், இது வந்து நிறைய பேரண்ட்ஸ் வந்து நோட்டீஸ் பண்ணுவாங்க. டாக்டர் தொடர்ந்து பேசலாம் ஒரு சின்ன பிரேக் அப்புறம். நம்ம நிகழ்ச்சியில் இன்ட்ரெஸ்டிங்கான இன்னும் பல க்வெஸ்சன்ஸ் கேட்க போகிறோம், ஆனால் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக். இது தயங்காமல் கேளுங்க பாஸ், ஸ்பான்சர்ட் பை காமக்கா.com.